அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஏற்றும் நலமுடன்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் சிம்டம்ஸ் இந்த பத்து அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தா உங்க சிறுநீரகம் செயலிழக்க வாய்ப்புள்ளதாம் வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம் உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீரையும் நச்சு கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு சிறுநீரகம் இதன் செயல்பாடு நம் உடலுக்கு மிகவும் முக்கியமானது ஆதலால் சிறுநீரக ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டியது மிக முக்கியம் மாறி வரும் வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கம் காரணமாகவும் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை உயர் அழுத்தம் போன்ற காரணங்களினாலும் சிறுநீரகங்கள் பாதிப்படுகிறது சிறுநீரகங்கள் பாதிப்படையும் போது உடலில் தேவையில்லாத கழிவுகள் தேங்கும் சூழலும் உருவாகிறது இதைத்தான் நாம் சிறுநீரக செயலிழப்பு என்கிறோம் சிறுநீரக செயலிழப்பை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிவது சற்று கடினமான ஒன்றாக இருக்கிறது ஏனெனில் சிறுநீரக செயலிழப்பு அறிகுறிகளும் மற்ற வியாதிகளுக்கான அறிகுறிகளும் ஒரே மாதிரி இருப்பதால் இதனை ஆரம்ப காலத்திலேயே அறிந்து கொள்வது சற்று கடினமாகத்தான் உள்ளது இந்த சிறுநீரக நோய் அல்லது சிறுநீரக செயலிழப்பு இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் என்று இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் திடீர் எடை இழப்பு உதாரணமாக ஒருவர் ஒரு அறுபது கிலோ எடை இருந்து திடீரென இருபது டு முப்பது நாளிலேயே அவர் பத்து முதல் பதினைந்து கிலோ வரை திடீரென்று எடை குறைந்தால் அது சிறுநீரக செயலிழப்பின் ஆரம்ப கால அறிகுறியாக சொல்லப்படுகிறது ஏனெனில் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும் போது உடலில் உள்ள மிக முக்கியமான சத்தான புரதச்சத்து சிறுநீர் வழியாக வெளியேற ஆரம்பித்துவிடும் இதன் மூலமாக கணிசமான அளவு உடல் எடை இழப்பு ஏற்படும் சிலருக்கு சுவையின்மை பசியின்மை ஏற்பட்டு அதிக அளவு உணவு எடுத்துக்கொள்ள முடியாமல் எடை இழப்பு உருவாகும் திடீரென உங்களுடைய எடை குறைய ஆரம்பித்தால் உடனே மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது அடுத்ததாக வாய் துர்நாற்றம் ஒருவருக்கு சிறுநீரக செயலிழப்பு பிரச்சனை இருந்தால் அவர் மூச்சு விடும் போதும் ஒருவித துர்நாற்றம் வெளியேறுவதை கவனிக்க முடியும் சிறுநீரகங்கள் செயலிழக்கும்போது போது இரத்தத்தில் யூரியா என்ற நச்சுப்பொருள் அதிகமாக இருக்கும் இது வாயில் உள்ள உமிழ்நீருடன் சேர்ந்து அமோனியாவாக மாற்றம் அடைந்து துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த நாற்றம் சற்று சிறுநீர் வாடை போன்றே இருக்கும் இதனால்தான் நம் மருத்துவர்களிடம் செல்லும் போது வாயில் கொஞ்சம் ஊதி காட்டுங்கள் என சொல்லுவார்கள் இன்னும் சில பேருக்கு நாவில் மெட்டல் டெஸ்ட் உள்ளவாறு இருக்கும் இதன் மூலமாகவும் பசியின்மை வாந்தி குமட்டல் இது போன்ற பிரச்சனைகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்ததாக இரத்த சோகை அதாவது அனிமியம் பொதுவாக சிறுநீரகங்கள் பாதிப்படையும் போது இரத்த சோகை உருவாகும் ஏனெனில் புதிய சிவப்பணுக்கள் உற்பத்தியாவதற்கும் சிவப்பணக்களின் செல்களில் ஆக்சிசனேற்றம் சீராக நடைபெறுவதற்கும் எரித்ரோபொயிட்டின் என்ற ஹார்மோன் முக்கிய பங்களிக்கிறது சிறுநீரகங்கள் செயலிழக்கும் போது ஹிந்து ஹார்மோன்களின் உற்பத்தியும் குறைந்துவிடும் இதன் விளைவாக புதிய இரத்த செல்கள் உற்பத்தியாவதும் குறைந்துவிடும் இதனால் தான் சிறுநீரக செயலிழப்பின் போது இரத்த சோகையும் உருவாகிறது இரத்த சோகை இருக்கும்போது அதிகப்படியான உடல் சோர்வு அசதி மயக்கம் எந்த வேலையுமே செய்ய மனமின்மை போன்ற அறிகுறிகளும் இருக்கும் பொதுவாக சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறிவிடும் ஆனால் சிறுநீரகம் செயலிழப்பு உருவாகும் உடம்பில் தேவையில்லாத கழிவுகளான யூரியா கிரேட்டின் போன்ற உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தால் உருவாகக்கூடிய கழிவுகள் உடலில் தேங்க ஆரம்பித்துவிடும் அதனால் சருமம் வறண்டு செதில் செதிலாக இருப்பதை பார்க்க முடியும் அதே சமயம் தோலில் அரிப்பு சிவத்தல் போன்றவற்றையும் உணர முடியும் உடலில் உள்ள கழிவுகள் அதிகமாகும்போது நமது உடல் எப்படியாவது கழிவுகளை வெளியேற்ற வேண்டும் என்று தோல் வழியாக முயற்சி செய்யும் போதுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகிறது ஒரு சிறிய வேலையை செய்தால் கூட அதிகமாக மூச்சு வாங்குவதும் சிறுநீரக செயலிழப்பின் அறிகுறிதான் ஏனெனில் சிறுநீரகங்கள் சரியாக செயல்படாத போது உடம்பில் தேவையில்லாத கழிவுகளும் அதிகப்படியான நீரும் வெளியேற்றப்படாமல் உடலில் தேங்க ஆரம்பிக்கும் அதிலும் குறிப்பாக உங்கள் நுரையீரலில் போய் தேங்க ஆரம்பிக்கும் போது மூச்சு விடுவதில் சிரமம் உண்டாகும் அடிக்கடி இந்த ஷார்ட் பிரத்திங் என சொல்லப்படும் மூச்சு திணறல் ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது அடுத்ததாக இப்போது சொன்னபடி சிறுநீரகங்கள் சரியாக வேலை செய்யாத போது உடம்பில் தேவையில்லாத நீர் தேங்கி வீக்கத்தை உண்டாக்கும் அதிலும் குறிப்பாக உடம்பில் அடிப்பாகமாகிய கால்களில்தான் அதிகமாக தேங்க ஆரம்பிக்கும் இது நாள் அடைவில் கை கால் தொடை என பல்வேறு பகுதிகளுக்கு பரவ ஆரம்பித்துவிடும் இதுபோன்று கை கால்களில் வீக்கம் வந்தால் உடனே அதற்கான காரணங்களையும் உரிய சிகிச்சைகளையும் மேற்கொள்வது நல்லது அடுத்ததாக சிறுநீரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடத்திற்கு மேல் புறமோ அல்லது முதுகின் அடிப்பகுதியிலோ ஒரே இடத்தில் தொடர்ந்து வலி இருந்தால் அது சிறுநீரக செயலிழப்பின் அறிகுறியாகும் இந்த சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும் போது உடம்பில் உள்ள புரதம் அதிகப்படியாக சிறுநீர் வழியாக வெளியேறிவிடும் இதன் விளைவாக உடம்புக்கு தேவையான சத்துக்களுமே கிடைக்காமல் போய்விடும் இதனால் நமது கண்களை சுற்றி வீக்கம் வந்து அறிகுறியாக வெளிப்படுத்தும் அதாவது ஐஸ் என சொல்லுவார்கள் அது மட்டும் இல்லாமல் கண்களை சுற்றி தேவையில்லாத நீரும் தேங்க ஆரம்பிக்கும் இதன் விளைவாக கண் மற்றும் இமைகளை சுற்றி வீக்கம் உருவாகும் அடுத்ததாக இரத்தத்தில் அதிகமான கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும் போது ஆக்சிஜன் பரிமாற்றம் குறைய ஆரம்பித்துவிடும் இதன் விளைவாக இரத்த குழாய்கள் அதிகமான அளவு சுருங்கவும் விரியவும் ஆரம்பிக்கும் மேலும் இரத்த அழுத்தம் சீரற்றதாகவும் இருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் சிறுநீரகம் மிக விரைவிலேயே செயலிழக்க ஆரம்பித்துவிடும் ஏனெனில் உடம்பில் அதிகமான உயர் இரத்த அழுத்தம் உருவாகும்போது நெஃப்ரான்கள் சுலபமாக பாதிப்படையும் அடுத்ததாக சிறுநீர் அதிகமாக வெளியேறுவது அல்லது மிக குறைவாக வெளியேறுவது அடிக்கடி சிறுநீர் கழிப்பது உங்களுடைய சிறுநீரில் மாற்றம் இருப்பது சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் அல்லது ரத்தம் வெளியேறுவது வெளியேறிய சிறுநீர் நுரை போல பொங்குவது சிறுநீரில் துர்நாற்றம் வீசுவது போன்ற அறிகுறிகளுமே சிறுநீரகம் செயலிழந்ததற்கான அறிகுறிகளாக பார்க்கப்படுகிறது இப்போது சொன்ன பத்து அறிகுறிகளில் ஏதேனும் இரண்டு அல்லது மூன்று அறிகுறிகள் இருந்தால் சிறுநீரகம் செயலப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகம் இந்த அறிகுறிகளை அலட்சியமாக எண்ணாமல் உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்வதுதான் நல்லது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி